யா எழுத்து, யா யா இக்னா, யா இக்னா ரெண்டு சேரும் பொழுது யக்ஞய, யக்ஞயங்கிறது யாகம். யா இக்னா, இக்னா சேரும் பொழுது யக்ஞய, யாகம் சேக்ரட், சேக்ரட்ங்கிறது இங்கிலீஷில் தமிழில் யாகம், ஹிந்தியில் யக்ஞய. யா இக்னா, யக்னா சேரும் பொழுது யக்ஞய. இதில் வந்து எப்படி என்ன தெரியுதுன்னு பாருங்கள். இங்கே எப்படி வச்சு யாகம், அந்த காலத்தில் ஓல்டு படம் திருவிழாடல் இருக்குங்களே, அது பார்த்துருக்கீங்களா? அதில் கூட இந்த மாதிரி யாகம் நடத்துவாங்க. இங்கே பாருங்கள், இது யாகம்னு சொல்லுவாங்க. இதில் தீ எரியுது பாருங்கள். தீ எரியும் பொழுது பக்கத்தில் ஒரு பவுலில் வந்து நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க அவங்க வசதியை பொறுத்து. இப்போ இந்த யாகம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நெருப்பு தெரியாது, நெருப்பு தெரியாதுங்க பொறுத்து நெருப்பு வந்து காடுகரையெல்லாம் பொருத்தும் பொழுது அப்படியே எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போ அங்கங்கே தீ கொழுந்து விட்டு எரியும், அப்படியே பயங்கரமாக பட்டு பட்டு பட்டுன்னு கிடைக்கிற பக்கமெல்லாம் இது பண்ணும். அதை வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும், ஊருக்குள்ளே வந்துடும், நம்ம வீடு அழிஞ்சிரும், ஊர் அழிஞ்சிரும், உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பயம். அதனால் நெருப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் தடை வந்துச்சு ஓல்டு காலத்தில் ஏன்ஷியன்ட் மேனுக்கு. அப்போ அவங்கவுங்க போய் அப்படி வச்சா தடையை மீறினா கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி விரட்டினாங்க. அப்போ விரட்டும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சுக்குச்சு நெருப்பு எங்கேயுமே பொருத்தாமல் அவங்க நாங்கள் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம். அப்போ எப்படி நெருப்பு வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் இந்த இது யாகம்ங்கிறது. இதுதான் இந்த நெருப்பை காமிக்கிற மாதிரி இந்த நெருப்பு அப்படி தான் காமிச்சாங்க. நெருப்பு வந்து இப்படி செங்கல் பாறை செங்கல் இதை வச்சு கருங்கல் இந்த மாதிரி இந்த கூட்டாக அடுப்புக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நெருப்பு அப்படி பொது இடத்துல இப்படி பொருத்தக்கூடாது, அப்படி பொருத்தினா ஊருக்குள்ளே வந்துடும், நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும், நம்ம வீடும் போயிடும், நம்மளும் சேர்ந்து போயிடுவோம், நம்மளால எல்லாருமே போயிடுவாங்க, உலகம் அழிஞ்சிரும், நெருப்பு யாரும் பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கல் செங்கல் இருக்குங்கள, செங்கல் கருங்கல் இந்த மாதிரி கல்லுகளை வச்சு ஓடலை வச்சா ஓடலை பட்டு பட்டுன்னு வெடிச்சிடும். அதனால் கருங்கல் செங்கல் அந்த மாதிரி கல்லெல்லாம் செங்கல் இப்போ தான் வந்துச்சு, கருங்கல் கருங்கல்ல வச்சு அவங்க பழக்கினாங்க. அந்த இப்படி நல்லா கல்லை அடுக்கி அதுக்குள்ளே நிறைய குச்சி. இப்போலாம் எல்லா வீட்டில் கிராமத்துலேயும் சரி, புது வீடு கட்டினாலோ அல்லது டெத்தானாலோ அது அல்லது ஏதாவது டெத்துக்கு யாகம் இது என்ன திவசம் கொண்டாடினாலோ அவங்க வந்து ஐயர் வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க. வந்து வரும்பொழுது அவங்க வந்து செங்கல் வச்சு அதுக்குள்ளே சின்ன சின்ன குச்சி, மாமரத்து குச்சி, ஆம் குச்சி எல்லாம் நல்லா உடச்சி போட்டு அந்த இலையெல்லாம் போட்டு நிறைய நெய்யை ஊற்றி ஊற்றி பற்ற வைப்பாங்க. பற்ற வச்சு சூடம் போட்டு பற்ற வைக்கும் பொழுது அது எரியும். அந்த மாதிரி எல்லாருக்கும் பொது இடத்துலையோ வீட்டுக்குள்ளேயோ வந்து சொல்லித்தருவாங்க. ஃபஸ்ட்டு நெருப்பை எப்படி பயன்படுத்தணும் மக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு பேர் தான் யாகம். யாகம்ங்கிறது நெருப்பை பயன்படுத்துறது. கல்லை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சாங்க. அவங்கவுங்க வீடு கூரை வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு தரமாட்டேன்ட்டு பாறை பக்கம் அந்த மாதிரிக்கெல்லாம் கல் வந்து வச்சு பயன்படுத்தினாங்க. அப்போ அதை வந்து எப்படி பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெய்யோ ஆயிலோ எண்ணெயோ ஏதோ ஒன்று அவங்க அவங்கவுங்க பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்க. கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்து குருக்கள், குருக்கள் தான் ஐயர், அந்த காலத்தில் குருக்கள் தான் ஐயர் சொல்லுவாங்க. அந்த குருக்கள் தான் வந்து வீட்டுக்கு சொல்லி தருவாங்க, நெருப்பு இப்படி பற்ற வைக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி கல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்போ பக்கத்தில் பாதுகாப்புக்காக வேண்டி தண்ணி, எல்லோரும் தண்ணி வச்சுருக்கணும், ஏதோ ஒரு குடுவையிலையோ ஏதோ ஒரு குடுக்காயிலையோ ஏதோ ஒன்று பக்கெட்டு மாதிரி ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஓடுகீடு எங்கேயோ கிடைக்கிற மண்டையோடு தலையோடெல்லாம் பாதுகாப்பாக வச்சு அதில் தண்ணி வச்சுக்கணும் நெருப்பு அவிக்கிறதுக்கு. அதே போல் நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு வந்து பக்கத்தில் எண்ணெய் மாதிரி ஆயில் மாதிரி அந்த காலத்தில் கரேஷன் கொடுப்பாங்கல்ல வீட்டு வீட்டுக்கு, அந்த மாதிரி ஒன்று ஒன்று சின்ன கிணத்துல கொடுப்பாங்க. இதை தொட்டு நீங்கள் பற்ற வைக்கணும், இதை கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே ஊற்றி நீங்கள் இந்த பவுடர் மாதிரி சூட மாதிரி அந்த காலத்தில் நம்ம தான் பட்டாசுக்கு கொடுப்பாங்கள மருந்து அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்து இப்படி போட்டு இதை போட்டு இப்படி பண்ணிங்கன்னா நெருப்பு வரும் அப்படின்னு சொல்லி மேட்ச் பாக்ஸ் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம கற்றுக்கிட்டோம் யாகம்ங்கிறது இதுதான். இந்த மாதிரி கல்லை அடுக்கி வெளியில் தீ பரவாமல் இப்படி வீட்டுக்குள்ளேயோ பாறை அவங்கவுங்க வீடுங்கிறது பாறை வெளியில் வெட்ட வெளியில். அப்போல்லாம் ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கிடையாது, அவங்கவுங்க மரக்கட்டை மரப்பக்கம் இருப்பாங்க. அப்போ போய் அவங்கவுங்க இடத்துக்கிட்ட பொதுவாக ஒரு ஊருக்குள்ளே அவங்கவுங்க வச்சு பொதுவாக அன்றைக்கெல்லாம் ஊரெல்லாம் பொதுவாக சமையல் செய்கிற இடம் நம்ம கூட்டாஞ்சோர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பொதுவாக தான் சமைப்பாங்க. வீடு வீடு தனியெல்லாம் கிடையாது, பொதுவாக அரண்மனை அப்படிங்கிறது ராஜாராணி அவங்களுக்கு கீழே எல்லாம் இருப்பாங்க. அந்த காலத்தில் கோவில் எல்லாம் ரொம்ப பார்த்துருக்கீங்களா, கோவில் அரண்மனை எல்லாம் அதெல்லாம் காத்தோட்டம் இல்லை, காற்று ஏர் ஏர் இருக்குங்களே, ஏர் வந்து அந்த காலத்தில் ரொம்ப இல்லாமல் ஜன்னல்லாம் இல்லாமல் கட்டுறாங்க. அப்போ ஒரு 100 பேர் 50 பேர்னு போய் என்ன தான் பெரிய பெரிய மண்டபம் ஒரு ஊரில் இவ்வளோ இது கல் கிடச்சி கருங்கல் இதெல்லாம் வச்சு கட்டினா எவ்வளோ பேர் பேருன்னு தங்கலாம் ஒரு ஊர். அந்த காலத்தில் ராஜாராணி திருவிளையாடல் படம் பார்த்தீங்களா, ஓல்டு படம்,
அதில் எப்படி ராஜா ராணி, அதுக்கு பின்னாடி புலவர்கள், அவங்க எழுதி பண்ணி இதை போய் ஊருக்குள்ளே பரப்புவாங்க. அவங்க அப்படி பரப்பும் பொழுது அந்த அந்த இடம் வந்து டஞ்சன் மாதிரி, நமக்கு மூச்சுடவே முடியாது. ஏன்னா நிறைய பேர் கூட்டம் வந்து உட்காரும் பொழுது ராஜா ராணிக்குன்னு பெரிய அரண்மனை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க வீடு, அப்போ வந்து அவங்களால உள்ளே போய் மூச்சு விட முடியாது, அவங்களுக்கு காத்தோட்டம் வேணும். அப்படி இல்லாமல் கட்டிடுவாங்க. பழங்காலத்துலலாம் நிறைய பேலஸ் மாளிகையெல்லாம் பார்க்குறீங்களா, எதுக்குமே ஜன்னல் கிடையாது, ஜன்னல் வைக்காமல் கட்ட நம்மளால மூச்சுட முடியாது. நிறைய ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நிறைய பேர் 10, 20, 30 போய் ஒரு வீட்டில் வாழும் பொழுது நமக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்படி ஜன்னல் இல்லாமல் கட்ட, கதவு இல்லாமல் கட்ட, பாறை இல்லை, பாறை கல் கருங்கல் வச்சு கட்டி அந்த மாதிரி நிறைய பேலஸ்லாம் இடித்தது, அல்லது இப்போ வரலாறு காண்றது, இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கிடையாது, ஜன்னல் கதவு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தர் மட்டும் உள்ளே பூந்து போகிற மாதிரி வச்சு கட்டும் பொழுது அவங்களுக்கு தண்ணி கீழே தரையில் வரும் அப்படின்னும் தெரியாது. இதெல்லாம் நிறைய இடத்துல தண்ணி கடல் வந்து அழியுது இல்லைங்களா. இப்போ பூம்புகார் அதெல்லாம் பார்த்தீங்களா, அழிஞ்சு கிடக்குல்ல, அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி கட்டடம்லாம் உள்ளே மூழ்கிடும். ஏன்னா நம்ம அதை பயன்பாட்டில் வச்சுக்கிறது இல்லை, ஜன்னலோ கதவோ இல்லாமல் வச்சு நம்ம வாழ முடியாது. ஏன்னா நமக்கு மூச்சு விட முடியாது. நிறைய பேர் அது 100 அந்த காலத்துலலாம் திருவிழர்கள் படம் மாதிரி ஒரே ஒரு ராஜாராணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு புலவர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மக்கள், அதுக்கப்புறம் இப்படிலாம் வாழ முடியாமல் கஷ்டப்படப்பட கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அனுப்புவாங்க, அனுப்பி தனித்தனி இடம் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்கவுங்க தெரு மொத்தமாக உட்காந்து ஒரு இடத்துல சமைப்பாங்க. இப்போவே கல்யாணம், மேரேஜ், மெச்சூர் இந்த மாதிரி எதுக்குமே நம்ம சமையல் வந்து ஒன்றா செய்கிறோங்களா, அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சத்திரம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கள, கல்யாணம் சாப்பாடு இதெல்லாம் அந்த மாதிரி மொத்தமாக தான் சமைப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் தெரியாது எதுவுமே. அந்த மாதிரி இந்த நெருப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி பொது இடத்துல தான் போட்டாங்க. பொது இடத்துல ஃபஸ்ட்டு போட்டு கற்றுக் கொடுத்தாங்க. வெளியில் இப்படி வச்சு காற்றுக்கு, எந்த காற்றுக்கும் புயலுக்கு போகாத அளவுக்கு காத்தடிக்கடிக்கு கல்லை உயரம் பண்ணாங்க. உயரம் பண்ணி அதுக்குள்ளே குச்சியை போட்டு பற்ற வச்சு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சாங்க. பாத்திரம் வைக்க வைக்க அவங்களுக்கு பழகிருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் அடைவில் எல்லாத்துக்குமே கிடச்சிது, அந்த மருந்து ஆயில் எல்லாமே கிடைக்க அவங்கவுங்க வீடு கட்ட, கருங்கல் வச்சு கட்ட எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் கூரை வீடு இந்த மாதிரி இருக்கவங்க அடுப்பை வெளியில் வைக்கணும், அப்படி கூரை வீடு கட்டுறவங்க தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கணும், கூரை வீட்டுக்குள்ளே அடுப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம குயவர்கள்லாம் கட்டுவாங்கள்ல அடுப்பு, அடுப்பெல்லாம் செஞ்சு அவங்கவுங்க வசதிக்கு பழக்கினாங்க. அடுப்பு வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் யாகம்னு சொல்லி இந்த அடுப்பு நெருப்பு தான் காமிப்பாங்க. நெருப்புக்கு தான் பேர் யாகம். இந்த மாதிரி சமையலுக்காக நெருப்பு அவங்கவுங்க ஊருக்குள்ளே பற்ற வைக்க பண்ண, ஏதாவது பொருள் வாட்டுறதுக்கு, பழம் காய்கறி இதெல்லாம் நெருப்பில் சுட்டு சாப்பிட்றதுக்கு கிழங்கெல்லாம் இந்த மாதிரி யாகம். அவங்கவுங்க ஊருக்குள்ளே பொது இடத்துல கொண்டே வச்சு அவங்கவுங்க போய் நம்ம சூந்தலாம் சுற்றுவோங்கள இதுக்கப்போ அந்த மாதிரிக்கு பொது இடத்துல வச்சு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம போய் நம்ம காய்கறியோ நம்ம கிடைக்கிறத நம்ம சுட்டு இதில் சாப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கிறதுக்கு அந்த மருந்தை கையில் கொடுப்பாங்க. தீப்பெட்டிக்கு பதிலாக அது கொடுப்பாங்க, அதை போட்டு நம்ம பற்ற வச்சுக்கணும். அப்போ அதே நாளடைவில் தீப்பெட்டியாக வந்துச்சு. அதேவில் தண்ணி ஆவிக்கிறதுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி தண்ணியை ஊற்றினீங்கன்னா அவிஞ்சு போயிடும், இந்த மாதிரி ஆயில் ஊற்றினீங்கன்னா எரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. விறகடுப்புலாம் பற்ற வைக்கிறதுக்கு அவங்க ஈஸியாக கரேஷனில் பயன்படுத்தி தானே பற்ற வைக்கிறாங்க கிராமத்துலலாம். அப்போ கூரை வீடு பக்கம் நெருப்பு பற்ற வைக்கக்கூடாது, அப்படியே வெளியில் அடுப்பு வச்சுக்கணும். கருங்கல் இருக்கவங்க உள்ள அடுப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி செங்கல் கருங்கல்லாம் கொண்டு போய் வச்சு பழக்கினாங்க. அந்த மாதிரி பழக்க இப்போவும் டீ எஸ்டேட் நீலகிரியிலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேலாம் அடுப்பு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் குளிருக்கும் அதுவும் பயன்படும். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே அடுப்பு வைக்கிறதுக்கெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி யாகம் தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த யாகத்துக்கு போய் நம்ம பார்க்கணும். பார்க்கும் பொழுது நெருப்புக்கும் ஆயிலும் அவிக்கிறதுக்கு தண்ணியும் ஊற்றுவாங்க. அதோட நிறைய பேர் கூடி வாழும் பொழுது அவங்களால மூச்சு விடக்கூட முடியாது, ஜன்னலோ கதவோ இல்லைன்னா. அதனால் ஜன்னல் கதவு வச்சு தான் வீடு பாதுகாப்பாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நெருப்புக்கு வந்து நிறைய மேட்ச் பாக்ஸ் மாதிரி நிறைய வர வர அவங்க வீட்டுக்கு கருங்கலுக்கு வீடெல்லாம் கட்ட அப்புறம் எல்லாருக்குமே ராஜா ராணியெல்லாம் அந்த காலத்தில் நிறைய வசதியாக கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் ஊருக்கும் எல்லாத்துக்கும் நல்லது செய்ய சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் யாகம். யாகம்ங்கிறது நெருப்பு. நெருப்பு எப்படி பற்ற வைக்கிறது, நெருப்பு எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்து, அது எப்படி அடுப்பு வீட்டுக்குள்ளே வைக்கிறது, வெளியில் வைக்கிறது, ஊருக்குள்ளே வைக்கிறதுன்னு எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் யாகம். யக்ஞய யா இக்னா யக்ஞய யக்ஞயங்கிறது யாகம். ரா எழுத்து, ரால ரா இத் ரத், ரத்துங்கிறது தேர் சேரியட் ரா இத் ரத். இந்த தேருங்கிறது இங்கே பாருங்க, இது வீலோட அப்படி இருக்குது, உள்ளே பாருங்க யாரோ ஒரு மகாராணி உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த காலத்துலலாம் இப்படி தான் தேர் மாதிரி, இதுதான் நம்ம அவங்களுக்கு வீடு. அதாவது எங்கேயும் போவாங்க, தூக்கிட்டு அவங்க வேலைக்காரங்க இதை தூக்கிட்டு போவாங்க. அப்போ அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்போ கீழே வச்சு நல்லா போகிற இடத்துல இந்த வீல் நகரும்,
வீலெல்லாம் இப்போ கோயில் திருவிழாலெல்லாம் பார்க்குறீங்கல்ல, கோயில் திருவிழாலாம் வீல் இழுத்துட்டு போவாங்க. அந்த காலத்தில் ராஜாராணியை நல்ல இடத்துல இழுத்துட்டு போவாங்க, முடியாத இடத்துல தூக்கிட்டு போவாங்க. இதுக்கு பேர் தான் சேரியட், ரத்து. ரத்துங்கிறது அந்த நம்ம நடக்கிற இடம் காடு. இப்போ நம்ம வந்து மலைப்பிரதேசங்கள்லாம் நடக்க முடியாது, அப்போ தூக்குவாங்க. அப்போ மழை இல்லாத நல்ல ரோடெல்லாம் இப்போ இருக்குங்கள, அந்த மாதிரி அந்த காலத்தில் கல் மண்ணுன்னு எங்கேயாவது கிடக்கும். அப்போ நல்ல இடமா இருந்தால் இந்த கட்டை இந்த வீல் வச்சு இழுப்பாங்க, கீழே இறக்கி வச்சுட்டு இழுத்துட்டு போவாங்க. அவங்களால ரொம்ப நேரம் தூக்க முடியாது, ஏன்னா தூக்குற அளவுக்கு அந்த காலத்தில் ஆட்களுக்கு அவங்களால கொடுக்குற கூலி, கூலிங்கிறது சாப்பாடு. கொஞ்சம் வசதியான இடத்துல இடம் பிடிச்சவங்க அந்த மாதிரி ராஜா ராணின்னு வாழுவாங்க. அவங்களுக்கு கீழே ஆட்களை வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்குற கூலி, அதை வச்சு தான் இப்போ உலகம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரியாத காலத்தில் பஸ் எல்லாம் கிடையாதுங்களா, பஸ் லாரி காரு சைக்கிள் மாட்டு வண்டி குதிரை வண்டி எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கையில் இந்த மாதிரி கட்டையில் அவங்களா வச்சு வீல் மாதிரி வச்சு இழுத்துட்டு போவாங்க. நல்ல இடத்துல, நல்ல முடியாத இடத்துல தோளில் அவங்கவுங்க தோளில் தூக்கிக்குவாங்க. அந்த வசதியோடு தான் செய்வாங்க, நல்லா குச்சி வச்சு. இந்த தேர் வந்து வேறு, அதே போல் செத்தவங்களுக்கு வந்து இழுத்துட்டுலாம் போகிறதில்ல, அவங்கவுங்க தூக்கிட்டு போகிறாங்க. செத்து போனவங்கள அதே மாதிரி தோளில் தூக்கி வச்சுட்டு போவாங்க சொந்தக்காரங்க, அவங்கவுங்க சொந்தக்காரங்க அவங்கவுங்க. இப்போ என்னோடய அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா என் சொந்தக்காரங்க எங்கள் அப்பாவை தேரில் தூக்கிட்டு போவாங்க. அதனால் என் தம்பி இறந்துட்டான் அப்படின்னா என் சொந்தக்காரங்க என் தம்பியை தோளில் தூக்கிட்டு போவாங்க. அந்த வசதியோடு தேர் கட்டுவாங்க. அதுக்கு அந்த தேருங்கிறது வேறு, இது ராஜா ராணி. அதுக்கும் தேர் தான், எல்லாத்துக்குமே தேர் தான், ரத்து தான் பேர். ஆனால் அவங்கவுங்க வசதியை பொறுத்து கட்டுவாங்க. அதே மாதிரி இந்த தேர் வந்து ராஜா ராணி. ஓல்டு காலத்தில் அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லாதனால குதிரை யானை அப்படிலாம் பழக்காத விலங்குகள் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தாலே பயம். அந்த விலங்குகள் ஊருக்குள்ளே வர வர நம்மளே கடிக்க பண்ண செய்ய செய்ய, இப்போ குரங்கையே நம்மளே பார்த்தா பவு பவு அப்படிங்க அப்படியே வாயை பழக்கும், அப்போ நமக்கு பயம். அந்த மாதிரி பழகாத நேரத்தில் அவங்களால போக அனிமல் பக்கமே போக முடியாது. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு இடம் பிடிக்கிறாங்கன்னா அவங்க வசதியை பொறுத்து அவங்கவுங்க வேலைக்காரங்க தூக்குவாங்க, நல்ல இடத்துல இழுத்துட்டு போவாங்க, மீதி இடத்துல தூக்குவாங்க. அந்த வசதியோடு இந்த செய்வாங்க அவங்க. அதுக்குள்ளே ராஜாராணி வச்சுருக்குவாங்க. ராஜாராணிங்கிறது அந்த காலத்தில் ஆண் பெண், அவங்க வந்து கோயில் மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் வசதியாக அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடு கட்டி காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருமே அவங்கவுங்க கட்டிக்கிட்டு தான் மறுபடியும் வேலைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் வேலைக்காரங்க நிறைய என்ன பொருள் இந்த மாதிரி வர வர வெளியில் கொடுத்து அவங்கவுங்க பணம் வாங்கிக்குவாங்க. இப்போ கல் மண்ணுன்னு அப்புறம் அதை வந்து அவங்கவுங்க வசதியை பொறுத்து கவர்மெண்ட்டு அரசுன்னு வந்து இப்போ ஃப்ரீயாக தரும். அந்த காலத்துலலாம் அப்படி தான், ஃபஸ்ட்டு தங்களோட பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு தான் மீதியை தருவாங்க. யாருமே அப்படி தான், இப்போ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்தவங்களை பார்க்க முடியும், ஏன்னா இல்லைன்னா நம்மளே இறந்துருவோம். அதனால அந்த வசதியை பொறுத்து அப்போவெல்லாம் அந்த தேர் அந்த பெண்கள் வந்து உட்காந்துட்டு போவாங்க ராஜா ராணியெல்லாம். அதில் தூக்கிட்டோ இழுத்துக்கிட்டோ அவங்கவுங்க வசதியை பொறுத்து போவாங்க. ஆட்கள் கொண்டு போய் எங்கேயாவது சேர்ப்பாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க போவாங்க. அதெல்லாம் அதுக்கு அவங்களுக்கு இந்த காலத்து ராக்கெட்டு ஏரோப்ளேன் மாதிரி அந்த வசதி அதெல்லாம் வசதியாக அன்றைக்கி வச்சுக்கிட்டு தூக்கிட்டு அலைவாங்க. இப்போ ரத்துங்கிறது இதுதான், எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ரா இத் ரத், ரத்துங்கிறது தேர், ரதம். லா, லாவில் லா இட் டு லட்டு, லா இட்டு லட்டு. ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஹிந்தியில் இந்த உச்சரிப்பு வந்து தமிழில் லட்டு. லட்டுனா நம்ம சாப்பிட்ற லட்டு இல்லை, பம்பரம். தமிழில் லட்டுனா நம்ம சாப்பிட்றது தான், லட்டுக்கு நம்ம தமிழில் இப்படி தான் எழுதணும். தமிழில் லட்டுக்கு எழுதுனா அது நம்ம தமிழில் லட்டுன்னு எழுதுவோம். லட்டுன்னு அவங்க தமிழில் கொடுத்துட்டாங்கன்னா ஹிந்தியில் லா இட்டு லட்டு அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். இது கரெக்டு தான், ஆனால் இப்போ ஹிந்தியில் வந்து லட்டுனா பம்பரம், பம்பரம் டாப். இப்போ பம்பரங்கிறது குழந்தைங்க வச்சு விளையாடுறது, சின்ன குழந்தைங்க வச்சுக்கிட்டு விளையாடும் ஒரு டாய்ஸ். இங்கே வந்து நூலை கையில் சுற்றி பிடிச்சிக்கிட்டு இந்த இதில் சுற்றணும், சுற்றி அப்படியே விடும் பொழுது தரையில் இதை நல்லா சுற்றும். அதில் கையில் சுற்றுற பம்பரமும் இப்போ நிறைய பம்பரம் அழகழகாக குழந்தைங்களுக்காக வேண்டி நிறைய வந்திருக்கு. குழந்தைங்களை கையிலேயே வச்சுட்டு விளையாடுவாங்க, கையிலேயே சுற்றி சுற்றி விடும் பொழுது வரும். அதில் பூவரச மரம் இருக்குங்களா, பூவரச மரத்தில் வந்து அந்த பூவோட ஃபஸ்ட்டு வரும் மொட்டை எடுத்து சுற்றும் பொழுது தரையில் அப்படியே கரகர கரகரான்னு சுற்றும். அந்த பூவரசு மரத்து அந்த இதை பார்த்து தான் அந்த பம்பரமே அந்த மாதிரி சுற்ற செஞ்சு பழகினாங்க. அந்த பூவரச மரத்து இதில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக அப்படியே அந்த மொட்டு மாதிரி இருக்கிற அந்த பூவோடு இருக்கிற அந்த இது வந்து அப்படியே க்ரீன் கலரில் எல்லோயிஷ் கலந்து அப்படியே இருக்குங்கல்ல, அப்படியே வந்து சுற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த லட்டு சுற்றும் தெரியுங்களா. அந்த லட்டு சுற்றுற சுற்று பார்த்தீங்கன்னா கரகரா கரகரான்னு அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் அதான் பூவரச மரத்துக்கடியில் உட்காந்து செய்யும். அதில் அந்த விசில் ஊதுற சவுண்டு அந்த இலையை பறித்து விசில் செஞ்சிங்கன்னா விசிலும் வரும். பூவரச மரம் நல்ல குழந்தைகள் டாய்ஸ்லாம் ஸ்பா செய்கிற அளவுக்கு நல்லா ஃபேமஸான ஒன்று. அந்த பூவரசு மரத்துக்கு இது எடுத்து சுற்றும் பொழுது தான் பம்பரமும் அதுவும் ஒன்றே
அப்படியே கையிலேயே வச்சு சுற்றுங்க பிள்ளைங்க, நல்லா அழகழகாக பழகின பின்னாடி கையிலையும் சுற்றும், இந்த மாதிரியும் சுற்றும். இப்போ லட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். லா இட் டூ லட்டு. லட்டு எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டீங்க, அடுத்தது பார்க்கலாம். இப்போ வா வா எழுத்துல வா கா கா எழுத்து போட்டும் பொழுது பக்கு, பக்குங்கிறது கொக்கு, கிரேட் வா கா, இது வந்து இக்குன்னு வரும். இதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன்ல, கா எழுத்துலயே புள்ளி நிறைய எழுத்துக்கு இந்த மாதிரி புள்ளி வைக்கும் பொழுது இக்குன்னு வரும், இருன்னு வரும், இல்லுன்னு வரும், இவ்வுன்னு வரும். அந்த மாதிரி நம்ம தமிழ்ல புள்ளி வைக்குவோம், இது புள்ளி வைக்காட்டி இதே மாதிரி தான் இ இரு இல்லு இவ்வுன்னு வரும். யா ரா லா வா இப்படி வரும், எல்லா எழுத்துமே அப்படிதான் வரும். வியஞ்சன்லாம் 37 எழுத்து இருக்கு, அதுல நம்ம புள்ளி வைக்காட்டியும் அதுக்கு பேர் இக்குன்னு வரும். இப்போ இது நம்ம கான்னு படிச்சிருக்கிறோம், ஆனால் இது இங்கே பாருங்க வா இக் பக், பக்குங்கிறது கொக்கு, கிரேன் இந்த கொக்குங்கிறது தண்ணியில் மீன் பிடிக்க நிற்கிது, இது ஒரு பறக்கிற பறவை, நல்லா ஒயிட் கலரில் அழகாக கால் வந்து நீட்டமாக அழகாக இருக்கும், அதில் மூக்கும் நீட்டமாக இருக்கும், நல்லா தண்ணிக்குள்ளே ஆழத்தில் கொத்தி கூட மீனெல்லாம் பிடிச்சிரும், மீன் புழு பூச்சி ஏதோ பிடிச்சி சாப்பிடும், ஆனால் இது கால் வந்து ரொம்ப நீட்டமாக இருக்கும், இது பறக்கிற ஒரு பறவை, பக்குங்கிறது கொக்கு. எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். வா க இக் பக், பக்குங்கிறது கொக்கு.